நண்பர் கௌஷிக் அவர் ஒரு தேர்ந்த ஒரு நல்ல நடிகராக எனக்கு தெரியும். எங்கள் குருநாதர் பாலமேந்திர அவர்கள் இயக்கிய கதை நேரம் தொடர்பில் அவரை நான் அவருடைய நடிப்பாற்றலை பார்த்திருக்கிறேன். அவர் வெள்ளித்திரையில் நடித்த தூவானம் என்ற திரைப்படத்திற்கும் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் தொலைபேசியில் அழைத்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு படம் இயக்குகிறேன் என்று அவர் சொன்னபோது ஒரு இனிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. அதற்கு பிறகு சந்தித்தோம். இந்த படத்திலே நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். நீங்கள் விஷுவலில் பார்த்த அந்த லாஸ்ட்டு 2 பாட்டு, அந்த என்ன பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி நெஞ்சை நெஞ்சை ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு அழகாக படம் பிடிச்சிருக்காரு. எல்வி கணேசன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. உங்கள் தந்தை எல் வைத்தியநாதன் அவருடைய ரசிகன் தான். 7வது மனிதன் திரைப்படத்திலே பாரதியாருடைய வரிகளுக்கு மிக அற்புதமாக அவர் இசையமைத்திருப்பார். அந்த பாடல்களை நான் அடிக்கடி கேட்டு ரசிப்பதுண்டு. அதே போலவே பேசும் படம் திரைப்படத்திற்கு அவருடைய பின்னணி இசை மிக அற்புதமாக இருக்கும். அந்த படத்திற்கு அவருடைய வாரிசு எல்வி கணேசன் இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பது பொருத்தமான ஒன்று. இந்த படமும் இந்த படத்தின் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம் என்று மிக மிக சந்தோஷமான ஒரு நாளாக எனக்கு அமைந்து போயிருக்கிறது. காரணம், எனக்கு 9 வருஷங்களாக சிறுவர்களாக இருக்கும் பொழுதே இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் எனக்கு தெரியும். அவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப எனக்கு தெரியும் அவர். அதே மாதிரி கௌஷிக் என்னுடைய நடிகர், அற்புதமான நடிகர். கௌஷிக்கிடம் இருக்கும் அந்த மொபிலிட்டி, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, பல தடவைகளில் என்னை அசத்தி இருக்கிறார். இப்பொழுது அவரோட படம் இயக்கியிருக்கிறார். என்னுடைய அது ஒரு கணக்காலம் படத்தில் கூட அவர் ஹி ஒர்க் வித் மீ, வித் பிரியாமணி அண்ட் தனுஷ் அண்ட் கௌஷிக். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் யூ ஆர் ஃபைனலி டைரக்டட் ஐ ஃபில் அண்ட் ஐ எம் ரியலி வெயிட்டிங் டு சீ தட். அண்ட் தயாரிப்பாளர் வித்யா சங்கர் எனக்கு 10 வருஷங்களாக தெரியும். நான் ஆந்திராவில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் சிறுவனாக என்னுடைய மூர்த்தியோடு வருவார். அவருடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார், அற்புதமாக இருக்கிறது. மணிரத்னம் படத்தில் வரும் அந்த இரட்டை சிறுவர்களில் ஒரு பையன்தான் இது என்பதை அறிகிறேன். அப்புறம் எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்கும் ஒரு விஷயம், என்னுடைய படங்களில் மிகச்சிறந்த படம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டால் நான் என்னுடைய சந்தியாராகம் படத்தை தான் சொல்லுவேன். சந்தியாராகம் இஸ் மை ஃபேவரட் ஃபிலிம் எமங் மை ஃபிலிம்ஸ். அந்த படத்துக்கு இசையமைத்தது எல் வைத்தியநாதன். எல் வைத்தியநாதனுடைய இசை, எல் வைத்தியநாதன் இஸ் ஐ திங்க் த எல்டர் பிரதர் ஆஃப் எல் சுப்ரமணியம் ஹூ டிட் மியூசிக் ஃபார் சலாம் பாம்பே. சலாம் பாம்பேயோ பேண்டிட் குயினோ தெரியல, ஏதோ இது ரெண்டில் ஒரு படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணார். ஹி இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் மியூசிக் இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ். அவருடைய அண்ணன் எல் வைத்தியநாதன். இப்போ இந்த படத்துக்கு எல் வைத்தியநாதனுடைய மகன் கணேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் டுடே. அந்த எல் வைத்தியநாதனுடைய மியூசிக், எனக்கு என்னுடைய சத்யராகம் படத்துக்கு அவர் இசையமைச்ச அந்த அனுபவம், அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஹி யூஸ் ஓன்லி 1 வயலின் ஃபார் த என்டையர் ரெக்கார்டிங், ஜஸ்ட் 1 வயலின், நோ அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நோ தப்லாஸ், நோ நோ பர்கஷன்ஸ், நத்திங், நோ ஃப்ளூட்ஸ், நத்திங், ஜஸ்ட் 1 வயலின் வி டிட் த மியூசிக். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தி, எனக்கு இன்னும் அவருடைய பங்களிப்பு எனக்கு இன்னும் மனசில் இருக்கு. அவருடைய மகன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி மாடர்ன் யங்ஸ்டர். அந்த மாடர்ன் யங்ஸ்டர்ஸுக்கான படம், மாடர்ன் யங்ஸ்டர்ஸுக்கான படம் என்கிறப்போ ஒரு விஷயத்தை உங்களோட இங்கே பகிர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு படைப்பாளி எதை பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எதுக்காக பண்ணுறது என்கிறத முடிவு பண்ணுறது அவருடைய சுதந்திரம். தட் இஸ் ஹிஸ் ரைட், ஹிஸ் ஃப்ரீடம் டு டிசைட் வாட் டு டூ அண்ட் ஹவ் டு டூ இட் அண்ட் ஃபார் வாட் டு டூ இட், வாட் இஸ் த மோட்டிவ். ஸோ நான் இப்போ ஒரு திரைப்பட பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், அங்கே ஒரு வாத்தியாரை உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒன் டே
ஸ்டூடெண்ட் ஆஸ்க் மீ சார் நல்ல படம் நல்ல படம்னு அடிக்கடி சொல்கிறீங்க வாட் இஸ் ஏ குட் ஃபில் என்கிட்ட கேட்டான். கேட்டது ஒரு சாதாரண மாணவன் என்ன, ஹீ இஸ் அன் என்ஜினியர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கின என்ஜினியர் அவன். அவன் கேட்டப்போ அவனுக்கு சொதப்பா ஒரு பதில் சொல்லி நான் தப்பிக்க முடியாது. ஸோ ஐ டோல் யூ தம்பி கிவ் மீ ஒன் ஹவ் டெல்யூ டுமாரோ என்று சொன்னேன். ஸோ அடுத்த நாள் அவனுக்கு சொன்னேன், நீ நேத்தர் கேள்வி கேட்டேன் வாட் இஸ் குட் சினிமா என்ன நேத்தர் கேள்வி கேட்டேன், நான் அதுக்கு இப்படி பதில் சொல்லியிருக்கிறேன், நல்ல சினிமா என்கிறது நம்ம அம்மாவுடைய சாப்பாடு மாதிரி இருக்கிறோம். சாப்பாடு என்கிறது பல கடைகளில் பல பல இடங்களில் பல ஊர்களில் நம்ம சாப்பிட்ருக்கோம். அம்மா சாப்பாடை விட ருசியான சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். ஆனால் அம்மாவுடைய சாப்பாடு ருசி மட்டும் இல்லை, உன்னுடைய வயிற்றை கெடுக்கக்கூடாது என்று அன்போடு பரிமாறப்படுத்துவாங்க. ஸோ நல்ல சினிமா என்கிறது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, உன்னை கெடுக்காது, உன்னுள்ளிருக்கு மிருகத்தை உசுக்கி விடாத ஒரு சினிமா. நமக்குள்ளே எல்லாம் ஒரு ஒரு மிருகம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, அது எவ்ரிபடி நோஸ் தட். எனக்குள்ளேயும் இருக்குது, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. தேர் இஸ் அன் அனிமல் இன்சைட் யூ, அது தூக்கிக்கிட்டு இருக்கு. படம் பார்க்குறப்ப அதை உசுப்பி விட்டுறக்கூடாது நம்ம பார்க்குற படம். ஸோ அந்த மாதிரியான நம்ம நமக்குள்ளே நச்சுத்தன்மையை விதைக்காத ஒரு படம் நல்ல படம்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஹி செட் சார் ஐ நவ் கெட் தி ஐடியா ஆஃப் அ குட் ஃபில்ம் அப்படின்னா. ஸோ இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ அந்த அந்த நோக்கம் நிறைவேறணும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நேரத்தில் நான் இந்த மாதிரியே வேற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறேன். ஐ நீட் டு டெல் தேங்க்ஸ் டு ஐ கப்ல பீப்புள் விஷ் கே விஸ்வநாத் சார் இங்கே வந்திருக்காரு, எ சீனியர் டைரக்டர் ஹூம் ஐ ரெஸ்பெக்ட் ஸோ மச். ஐ வாண்ட் டு தேங்க் யூ, ஐ நெவர் காட் டு ரியலி தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ சங்கராபரணம். சங்கராபரணத்திலேயே ஒளிப்பதிவை நீ பண்ணிக்க என்று என்ன கூப்பிட்டீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய மூர்த்தி, நாம் ஒளிப்பதிவு செய்ய வந்த முதல் படமான மலையாளம் 1971 நெல்லு என்கிற ஒரு படம், அந்த படத்திலிருந்து இப்போ நான் செய்துகிட்டு இருக்கிற படம் வரைக்கும் என்னுடைய இருக்கிற என்னுடைய அசோசியேட், என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன், இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற படத்தில் இது நான் இதுவரைக்கும் வெளியே பப்ளிக்காக சொல்லலை, நானும் நடிக்கிறேன், நானும் நடிக்கிறேன். ஸோ நான் கேமராக்கு முன்னாடி போக வேண்டிய நேரத்துலலாம் மூர்த்தியை தான் கேமராக்கு பின்னாடி அனுப்புவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய பற்றையில் என்னை பக்கத்திலேயே இருந்து வளர்ந்து நான் ரசித்த ஒரு கவிஞர் முத்துக்குமார், அவரும் இந்த படத்தில் இன்வால்வாக இருக்கார். அவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துகள். இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எல்லா நடிக நடிகர்களுக்கும், இசையமைப்பாளருக்கும், மற்ற எல்லாருக்கும், தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மை பிளெஸிங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாட்டை பார்த்தா ரொம்ப மெலடி தான், பட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வயசு அந்த ஃபஸ்ட்டு சாங், அந்த உஸ்தாவான்ற ஒரு தெலுங்கு சாங், தென் அந்த செகண்ட் சாங், மூணு சாங்குமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னா, அவர் வந்து எல் வைத்தியநாதன் சார் அவருடைய சன். நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்பொழுது அந்த 7வது மனிதன் படம் வந்து எங்கள் ஊரில் படமாக்கப்பட்ட படம், எனக்கு தெரிந்த தயாரிப்பாளர் தான் அந்த தயாரிப்பாளர். அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த காக்கை சிறைக்கு நிலைய நந்தலாலான்ற ஒரு பாட்டு வந்து எனக்கு மட்டும் இல்லை, அப்போ பெரும்பாலான தமிழர்களுக்கே ரொம்ப ஒரு ஃபேவரட் சாங். அது ஒரு பாரதியார் பாடலை ரொம்ப எளிமைப்படுத்தி அது எல்லாரும் முணுமுணுக்கிற ஒரு பாமர ரசிகன் கூட முணுமுணுக்கிற மாதிரி செய்த ஒரு நல்ல டியூன் அது. நான் ப்ரெசன்டேஷன் அது வந்து வைத்தியநாதன் சார் தான், அவருடைய சன்றது தெரியுது நிச்சயமாக. இன்னும் சொல்லப்போனால் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க, இவர் கிட்டத்தட்ட 32 அடி பாஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். அப்புறம் அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். யார் கேமரான்னு தெரியல, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். வாசன், ஓகே, வாசனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் கௌசிக் வந்து எனக்கு ஒரு நடிகராக தெரியும், இதில் வந்து டைரக்டராகவே ஒரு மிரட்டி இருக்கார் அவர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இருக்கிறதே பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் வந்து பம்பாயில் ஒரு சின்ன பையனாக பார்த்த ஒருத்தர் தான் இந்த படத்தில் ஹீரோங்கும்போது
அது எனக்கு அவரை பார்க்கும்போது இவர் எங்கேயோ பார்த்துருக்கமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அந்த விடை தெரியலன்னா தலை வெடிச்சிடும். ஏதாவது ஒரு பாட்டு இந்த படத்தில், அந்த பாட்டு இந்த பாட்டு என்ன பாட்டு அந்த படத்தில், இல்லைன்னா இந்த பாட்டு எந்த படத்தில் இப்படின்னு அதுக்கெல்லாம் பதில் தெரியலன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அதே மாதிரி இவரை பார்த்ததுலேருந்து இங்கே வந்து இவர் எங்கே பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தா பம்பாய் படத்தில் சின்ன பையனாக நடிச்சோன்னு சொல்லும்பொழுது தான் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, இன்னொரு சோகமும் இருக்குது. நமக்குலாம் வயசாகிச்சுன்றது இப்போ தான் தெரியுது அவரை பார்க்கும்பொழுது. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்காரு. தென் அவங்க ஹீரோயின் அவங்க வந்து பார்க்கும்போது த்ரிஷா தான் வராங்க போல இருக்கு, வந்து அதோ சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அங்கீதான்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்டாக ஒரு நல்ல படமாக ஒரு பாலமேந்திர சார் படங்கள் பார்க்கும்பொழுது உண்மையிலே அந்த பணியை நம்ம உணர முடியும். அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இந்த பாட்டிலலாம் இருந்தது. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரொடியூசர் எனக்கு தெரியும், அவர் கூப்பிட்டு தான் இங்கே வந்தேன். யங்ஸ்டர்ஸ் நல்ல டீம், மியூசிக் நல்லா இருக்கு, இதில் ஏதோ ஒரு ஃபீல் தெரியுது. ஸோ எங்களோட முயற்சி வெற்றி அடைய வேண்டுகிறேன். வணக்கம். எனக்கு தெரிந்தவரில் பல மியூசிக் டைரக்டர்களை நாங்கள் சந்தித்திருக்கோம். இளையராஜாவுக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர்னு சொன்னால் எல் வைத்தியநாதன். சில காரணங்களால் அது வெளிவராமையே போயிடுச்சு. அவருடைய கனவுகளை நினைவு எல்லாமே வந்து அவருடைய மகன் வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று என்னுடைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நிச்சயம் அவர் வந்து அதை நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ படத்தை பார்த்து சார் பால் மகேந்திர சார் வந்து ஒரு பல்கலைக்கழகம், அவருக்கு தெரியாதது இல்லை. ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசும்போது அதான் சொன்னார், ஃபோட்டோகிராஃபி வந்து அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த டிஏ எல்லாம் வந்து நம்ம தேவையான நினைப்போம். அப்போ டிஏ போச்சு. இப்போ டிஏன்னா டிஜிட்டல் இன்டர்மீடியட், அதுலேருந்து இப்போ கலர் கரெக்ஷன் தான். இப்போ கலர் கரெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நான் எடிட்டிங்கில் பார்த்ததும் இதுக்கும் வந்து எவ்வளோ அந்த ஸ்க்ரீன் டிஃப்ரென்ஸில் இருந்து ஃபேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக டைரக்டர் கௌஷிக் வந்து நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். படங்கள் எடுக்கிறதுன்றது ரொம்ப சுலபம், வித்யாசங்கர் புரிஞ்சிக்க வேண்டியது. அவர் சொந்த மகனை வைத்து படம் எடுத்திருக்காரு இப்போ. ஆனால் அதுக்கான பட்ஜெட் அவருக்கு தெரியும், எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்றது அவருக்கு எல்லாம் புத்திசாலித்தனமானவர். சினிமாவை விட மற்ற எல்லா விஷயங்களும் நல்ல அனுபவம் உள்ள ஒரு தயாரிப்பாளர். ஆனால் இப்போ சினிமாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, சொந்தக்காய் பணம் கால் பணம் சுமக்கூலி முக்கா பணம்ன்ற மாதிரி. ஸோ பட்ஜெட்டுக்கு செலவு பண்ண தொகை வந்து ஒரு தொகை, அது 2 கோடியோ 1.5 கோடியோ இருந்தால் குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாய் வந்து ப்ரமோஷனுக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் இன்னைக்கு செலவு போடணும். அதையும் மீறி திரையரங்கங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு சூழ்நிலை, 2800 தியேட்டர்கள் இருந்தது, 4 அடவுல கொஞ்சம் கொஞ்சமாக செமி பர்மனன்ட் டூரிங் டார்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு உள்ள திரையரங்களுடைய எண்ணிக்கை வந்து 1236 தியேட்டர் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் சிங்கிள் தியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 தியேட்டர் இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் எடுக்கும்போது 150 தியேட்டர்ஸ், ஆனால் 400 ஸ்க்ரீன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு படத்தை பெரிய பட்ஜெட் படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சால் ஒரு 550 ஸ்க்ரீனில் நம்ம இன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம். அதையும் மீறி இன்றைக்கி சூழ்நிலை, 2 படம் 3 படம் ரிலீஸ் ஆனால் திரையரங்கில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷன் செய்து அது மேலே ஜெயிக்க வைக்கணுன்றது நிச்சயமாக. படத்தை முடித்த பிறகு அந்த தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இந்த ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நிச்சயமாக வந்து எண்ணிக்கை, தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக கவனம் சேர்த்து, ஏன்னா அவர் சொந்த பையனை வந்து ஹீரோ ஆக்கியிருக்கிறதுனால நிச்சயமாக அதுக்காக முயற்சிகள் எடுத்து அவசரப்படாமல் இந்த படத்தை பொறுமையாக அழகான திரையரங்கள் கிடைத்த பிறகு ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று என்னுடைய யோசனை. ஆக இந்த படத்தில் வந்து பணியாற்றிய நாமத்துக்குமார் பாடல்கள் பார்த்தா அழகாக இருந்தது. எல்லாமே டெக்னிக்கல் சைடு வந்து நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வரணும், வெற்றி பெறணும் என்றது என்னுடைய ஆசை. இந்த வாய்ப்பளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.